ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அந்த சிக்கனை வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குச்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதில் போடுறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதனோட இந்த மேரினேட் பண்ணுறக்கூடிய திங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ தேவையான எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வறுத்து வச்ச வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தயிர், இதுக்கு மேலே உப்பு, அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய். இதை ஊற்றி அப்படியே பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் உப்பு நெய்யும் சேர்த்தாச்சு. இது பரட்டி வச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை அப்படியே மூடி வச்சு நல்லா ஊற விட்டுருங்க. அப்படிதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் வந்து பட்டாக்கம்பு பெஞ்சியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்படியே இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. போட்டோடனே நல்லா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக பாருங்கள், இதுலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வதக்கினோடனே. அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே மூட வச்சு நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதனால் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அரை டம்ளர் மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் அரை டம்ளர் போட தண்ணி சேர்த்தாச்சு. இதெல்லாம் இப்போ சுக்கா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா இஞ்சி ஃபுல்லாக அந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா சிக்கனில் வந்து சேர்கிற மாதிரி அளவுக்கு வத்த விட்டுறணும். நல்லா வத்தட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா வத்தி நல்லா சிக்கனோட சேர்ந்துருச்சு. அதெல்லாம் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் ஸ்பைஸியாகவும் சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.